வருங்கால தலைவர்களே, நமக்கு ஒரு எலியை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வெள்ளை பூனையாக இருந்தால் என்ன, கருப்பு பூனையாக இருந்தால் என்ன, நமக்கு எலியை பிடிச்சா போதும். அதே மாதிரி எக்ஸல்லையும் நமக்கு ஒரு எலியை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன மீன் பண்ணுற அப்படின்னா, இந்த டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்மக்கிட்ட ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரி கீழே ஸ்டேட் இருக்குது. இப்போது நான் இந்தியான்னு வச்சேன்னா இந்த ஸ்டேட்டெல்லாம் எனக்கு ரிப்ளிகேட் ஆகணும். யூஎஸ்னு வச்சேன்னா இந்த ஸ்டேட்டெலாம் எனக்கு ரிப்ளிகேட் ஆகணும். அந்த மாதிரி எப்படி எக்ஸலில் பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்கிட்ட கண்ட்ரி இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல இந்தியான்னு வச்சேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் எனக்கு ட்ராப் டவுன் எல்லாமே வந்து இந்தியாவோட ஸ்டேட்டு மட்டும்தான் காட்டணும். இப்போ நான் யூஎஸ்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எனக்கு எல்லாமே யூஎஸோட ஸ்டேட் மட்டும்தான் காட்டணும். அந்த கண்ட்ரியோட ஸ்டேட் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே வந்து ரிப்ளிகேட் ஆகணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மூணு விஷயம் தேவைங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பண்ணணும். இந்த கண்ட்ரி எல்லாம் நமக்கு இங்கே ரிப்ளிகேட் ஆகணும்ல, அதுக்கு நமக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃபைன் நேம்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கண்ட்ரி இருக்குன்னா, அந்த கண்ட்ரி கீழே உள்ளது எல்லாமே அதோடைய ஸ்டேட்டுன்றதுக்கு எக்ஸலுக்கு சொல்லணும்ல, அப்போ தான் இங்கே ட்ராப் டவுனில் வைக்கும்போது அந்த லிஸ்ட்டு கட்டும். அதனால் அதுக்கு வந்து அந்த டிஃபைன் நேம்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். இந்தியா அப்படின்னா இதெல்லாம் அதோடய ஸ்டேட்டு அப்படின்றத அதுக்கு டிஃபைன் பண்ணி சொல்லணும். மூணாவதாக டிபெண்டன்ட் ட்ராப் டவுன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் வச்சு இந்த நேம் இங்கே கொடுத்தோன்னா இங்கே எப்படி ரிப்ளிகேட் ஆகுது அப்படின்றத க்ரியேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட், இந்த இடத்துல எனக்கு இந்த கண்ட்ரி எல்லாம் இங்கே ஷோ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். டேட்டா வேலிடேஷன், டேட்டாவில் போனீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டேட்டா வேலிடேஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எனி வேல்யூன்னு இருக்கும், அதை வந்து லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. லிஸ்ட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல சோர்ஸ் கேட்கும். இந்த சோர்ஸ் வந்து எது அப்படின்னா, நமக்கு எந்த கண்ட்ரியோ அதுதான் நமக்கு வந்து சோர்ஸ். அதனால் இதுதான் எனக்கு வந்து கண்ட்ரி, நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே கண்ட்ரி எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம செகண்டு பார்க்க போகிறது டிஃபைன்டு நேம்ஸ். டிஃபைன்டு நேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, எக்ஸலுக்கு நம்ம சொல்லணும் இந்த இந்தியான்ற கண்ட்ரி அப்படின்னா இதெல்லாம் அதோடைய ஸ்டேட் அப்படின்றத அதுக்கு இன்டைரக்டாக நம்ம வந்து புரிய வைக்கணும். அப்போது ஃபார்முலாஸில் போனீங்க அப்படின்னா, க்ரியேட் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் இது வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டி. இப்போ நான் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு நாலு ஸ்டேட் இருக்குது, இங்கே மூணு ஸ்டேட் தான் இருக்குன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை உங்களோட டேட்டா அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய எம்டி செல்ஸையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னா, உங்களுடைய ஹெட்டர் எது, எது உங்களுடைய ஹெட், இன்டைரக்டாக தான் எதை நீங்கள் கால் பண்ண போகிறீங்க அப்படின்றது. எனக்கு டாப் ரோவில் இருக்கிறது தான் என்னுடைய கண்ட்ரி, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டாப் ரோன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் காலம்லேயும் ஹெட்டர் இருக்குது, உங்களுடைய காலம் தான் ஹெட்டராக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த செலெக்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, என்ன எக்ஸலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், இந்த டாப் ரோவில் இருக்கிறது எல்லாமே இதோடைய டிபெண்டன்ட் அப்படின்றத எக்ஸலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பேரை கால் பண்ணால் இதெல்லாம் இன்டைரக்டாக இந்த ஸ்டேட் அப்படின்றத சொல்கிறோம். தேர்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிபெண்டன்ட் ட்ராப் டவுன். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ராப் டவுன் இருக்குது, இங்கே இன்னொரு ட்ராப் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வரணும். டேட்டாவில் போய்க்கோங்க, டேட்டா வேலிடேஷன் போங்க, டேட்டா வேலிடேஷன் இங்கே போயிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல சோர்ஸில் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இன்டைரக்டாக யூஎஸ் அப்படின்னு கால் பண்ணால் அதோடய ஸ்டேட் எல்லாம் எங்களுக்கு வரணும். அதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி க்ரியேட் செலெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதை இன்டைரக்டாக கால் பண்ணால் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ ஈக்குவல் டு இன் டைரக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய செல் வேல்யூ எது அப்படின்னா, இந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணால் தானே உங்களுடைய ஸ்டேட் மாறணும். அப்போ இந்த கண்ட்ரின்றது தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய செலெக்ஷன். C7 கொடுத்துட்டேன், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ட்ராப் டவுன் வந்துச்சு. இந்த ட்ராப் டவுன் பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ யூஎஸ் இருக்கனால அதோடைய ஸ்டேட் வந்துருச்சு. நான் இப்போ இந்த இடத்துல போய் இந்தியான்னு வைக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு பேக் எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்தியான்றது வச்சிட்டோம் அப்படின்னா, இந்தியாவோட பேரை நம்ம வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதோடய டிபெண்டன்ட் எல்லாமே இதுன்ட்டு. இப்போது இந்த டிபெண்டன்ட்டை இந்தியாவை இன்டைரக்டாக கால் பண்ணால் தான் இந்த டிபெண்டன்ட் எல்லாம் ஷோ ஆகும். அப்போ நான் இன்டைரக்ட்ன்றதை அங்கே லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இன்டைரக்ட்ன்றது அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ணி அதோடய ஸ்டேட் என்னன்றதை அது வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஜெர்மனின்னு வச்சிங்கன்னா அதோடய டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்.
உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்லேயும் இந்த மாதிரி டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் பண்ணி கண்டுபிடிச்சி எளிய வைக்கணும் அப்படின்னு எளிய பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடய பிஹேவியர் என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியோட ஷார்ட்கட்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸல் ட்ரிக்ஸ், நம்மளோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மேக்ரோஸ், இப்படி எல்லா விதமான டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நியூ கிரியேஷன் எக்ஸல் டியூட்டோரியலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப்படும்.